ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பாஜகவை சேர்ந்த காயத்ரி ரகுராம் சாரி 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 முன்னாள் பாஜக உறுப்பினர் ஆன காயத்ரி ரகுராம் அவர்கள் ரொம்ப பகிரங்கமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை இருக்கார்ல பாட்டு அவர் வந்துட்டு நம்ம காயத்ரி ரகுராமை ஆளை வச்சு மிரட்டிகிட்டு இருக்காராம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரை பற்றி பின்னாடி பேசக்கூடாது அப்படின்றதுக்காகமா ஆக்சுவலாக உங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காசியில் நடந்த தமிழ் மாநாட்டிற்கு காயத்ரி கிராமம் கூப்பிடல இவங்க தான் தமிழ் வளர்ச்சித்துறையை சார்ந்த தலைவர் அப்படி இருந்தும் இவங்களை வந்துட்டு கூப்பில்லை அப்படின்றதுனால முதல் முதல் இந்த பிரச்சனை அதுக்கப்புறமா ஆட்டுக்குட்டி வந்துட்டு திறமை இல்லாதவர் திறமை இல்லாதவர் பொம்பளைங்களை வந்துட்டு பின்னாடி வச்சு நோட்டம் பண்ணுறாரு ஆடியோ வீடியோ அரசியல் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை சும்மா கிழிச்சாங்க நம்மளுடைய காயத்ரி வகிரம் ஆனால் இதை பற்றிலாம் அந்தளவுக்கு ஒன்றும் பெருமையாக பெருசாக பேசவே இல்லை நம்மளுடைய ஆட்டுக்குட்டி இப்போ என்னடானா காயத்ரி கிராமம் வந்துட்டு வெளியெல்லாம் இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்றதுக்காக ஆளை வச்சு பயங்கரமாக வந்துட்டு காயத்துக்கு அண்ணாமலை அவர்கள் மிரட்டி வந்துகிட்டு இருக்கிறான் இது பத்தாதுன்னு இன்னொரு பக்கம் வந்துட்டு அண்ணாமலைலாம் ரொம்ப மட்டவான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ் வி சேகர் வந்துட்டு சொல்லிட்டுருக்காரு எப்போனாலும் அண்ணாமலையுடைய பதவி பறி போயிடும் அப்படின்னு எஸ் வி சேகர் சொல்ல இன்னொரு பக்கம் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா நான் வேணா ஆறாயிரம் ரூபாய் டெல்லிக்கு வந்து டிக்கெட் போட்டு தரங்க அவர் போயிட்டு வந்தா டெல்லியிலேயே சொல்லிட்டு வட்டோம் முடிஞ்ச எடுத்துக்கிட்டோம் சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு அதுக்கு மறுபடியும் வந்து அவர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அண்ணாமலை எஸ் விசேகர் இப்படி உட்கட்சி தண்டை கொஞ்சம் கொஞ்சமா பேசாயிட்டு போயிட்டு இருக்கேன் ரொம்ப சீக்கிரமாவே பேட் கால்ஸ் எல்லாம் பேசிப்பாங்க புழுதுங்களை கூட தெரிந்து கொள்வது நம்ம சென்னை சேனலில் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இல்லீங்க